நெல்லை மாவட்டம் களக்காடு வட்டாரத்தில் வாழை பயிர்கள் ஒருவித இலை புள்ளி நோய் தாக்கி வருகிறது. இந்த நோய் பாதித்த பகுதிகளை சபாநாயகர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பாதிப்பு குறித்து வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் கணக்கெடுப்பு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் களக்காடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அதிக அளவில் வாழை விவசாயம் நடந்து வருகிறது. எனவே இந்த பகுதியில் படலையார்குளம் என்னும் இடத்தில் வாழைக்காய் விற்பனை மையம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க தமிழக அரசால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. இதனிடையே களக்காடு, திருக்குறுங்குடி, நான்குநேரி ஆகிய பகுதிகளில் ஏத்தம், செவ்வாழை, ரசக்கதலி உள்ளிட்ட வாழைகள் நடவு செய்யப்பட்டு 8 மாதங்கள் ஆன நிலையில் இன்னும் 2 மாதங்களில் குலைத்தள்ளும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் வாழை பயிர் முழுவதிலும் இலைப்புள்ளி என்னும் ஒருவித நோய் அதிக அளவில் பரவி வருகிறது. இதனால் வாழை இலைகள் மற்றும் அதன் தண்டு பகுதிகள் கருகி பழுப்பு நிறமடைந்து அதன் வளர்ச்சி தடைப்பட்டு வருகின்றது. இதனால் வாழை விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் களக்காடு அருகே உள்ள சீவலப்பேரி, திருக்குறங்குடி ஆகிய பகுதிகளில் நோய் தாக்குதலுக்குட்பட்ட வாழைகளை பார்வையிட்டனர். பின்னர் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசும்போது, நெல்லை மாவட்டம் களக்காடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் வாழைகள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வாழை பயிர் பிரதானமாக நடந்து வருகிறது. தற்போது வாழை பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்கி வருகிறது. இதுகுறித்து ஆய்வு செய்துள்ளோம். இந்த பாதிப்பு குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் பாதிப்பு குறித்து கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி சாராட்சியர் முகமது சபீர் ஆலம், களக்காடு நகராட்சி துணைத் தலைவர் PC ராஜன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் சித்திக் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பகுதியில் கிட்டத்தட்ட 2500 ஹெக்டேர் அளவுக்கு வாழை பயிரிடப்பட்டிருக்கின்றது. இந்த வாழை பயிரிடப்படுவதை முன்னிட்டு தான் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் இந்த பகுதியில் ஒரு வாழை சந்தையை படலையார்குளம் கிராமத்தில் பல கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாழை மார்க்கெட்டு ஏற்கனவே வர இருக்கின்றது. அதுபோல் வாழை மட்டையிலிருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய முயற்சியால் சுய உதவிக்குழு பெண்கள் 1000 பேர் வாழை மட்டையிலிருந்து பலவிதமான பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வாய்ப்பையும் இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அரசினுடைய வழிகாட்டுதல்படி வெளிநாடுகளுக்கு விற்கின்ற அந்த சந்தையையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே மிக முக்கியமான விவசாயம் இந்த வாழைப்பயிர் தான் இங்கு செய்து வந்தார்கள். இப்போது தற்போது அந்த வாழைப்பயிருக்கு 2 விதமான நோய்கள் பாதிக்கப்பட தாக்குகின்றன. ஒன்று, கொலை வந்த வாழைகளுக்கு மேலிருந்தே கருகி வந்து வாழைக்கொலை விளையாமல் முழுமையாக அழிந்து விடுகிறது. இன்னொன்று, 6 முதல் 8, 6-7 மாதங்களில் உள்ள பயிர்கள் கீழிருந்து மேல் நோக்கி அந்த மடல்களெல்லாம் மஞ்சள் அடித்து பட்டு போய் குலை தள்ள முடியாத ஒரு நிலைக்கு வருகின்றது. இரு வகையான இவ்வாறு நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனைப்படி மாவட்ட ஆட்சியரும் நானும் வந்து இன்று பார்வையிட்டிருக்கின்றோம். ஒரு சில பகுதிகளை நாங்கள் பார்க்கின்றோம். முழுமையாக வருவாய்த்துறை, கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முழுமையாக கணக்கெடுத்து எவ்வளவு ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கணக்கெடுத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக அவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கப்படும்.